குருவே சரணம். ஸ்ரீ நட்பு ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது கன்னி லக்னக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் தாமதம் நீங்கிறதுக்கு எந்த விதமான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். கன்னி லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குடும்பஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்ரன். அதனால் இந்த குரு வந்து சிறப்பான நிலையில் இருக்க நல்ல திருமண வாழ்க்கை சரியான வயதில் வந்து அமையும். இந்த குருவோ இல்லை ஏழாம் இடமோ பாதிக்கப்பட்டதில் இருந்தால் திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் திருமண தடை பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா கன்னி லக்னக்காரங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய வழிபாடு முறைகளை செஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த அமைப்புகளை வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். இதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சுக்கரவாரையில் திருப்பட்டூர் அப்படிங்கிற சென்று பிரம்மருக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி பூசாற்றி இனிப்பு தானம் வந்து செய்யணும். இந்த மாதிரி வழிபட பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும், திருமண வாழ்க்கை நன்றாக அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கஞ்சனூர் அல்லது பார்த்தீங்கன்னா திட்டை ஒரே நாளில் போயிட்டு கூட வழிபாடு பண்ணிட்டு வர முடியும். இப்படி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கைங்கிறது ஏற்படுத்தி தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா சீனிவாசனுடைய திருக்கல்யாணம் தரிசனங்கிறது செய்கிறதுங்கிறது திருமண வாழ்க்கைக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி மகான்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. கன்னி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சு வந்தாங்கன்னா திருமண வாய்ப்புகளை மிகவும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். கன்னி லக்னக்காரங்க இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணும்போது திருமண தடை நீங்கி திருமணம் வந்து இனிதாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.